ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் தமிழன் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வேலைக்கு வரவங்களும் சரி இங்கே ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களும் சரி பின்பற்றப்பட வேண்டிய சில விதிமுறைகள் நிபந்தனைகள்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இதை வந்து கம்பல்சரி எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இங்கே வேலை பார்க்குற அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பாதி பேருக்கு இங்குள்ள சட்ட சட்டத்திட்டங்கள் வழி நடைமுறைகள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இதனால் நிறைய ஃபைன் போடுறாங்க தெரியாத செஞ்சுட்டு அதனால் வந்து நிறைய ஃபைன் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஊருக்கு போக முடியாத ஒரு சில சூழ்நிலைலாம் இருக்குது அதனால் கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி என்ன இதுன்றத தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்கள் உங்களுடைய ஸ்பான்சரை தவிர வேறு யாரிடமும் வேலை செய்யாதீர்கள் உங்கள் முதலாளி அறிவுறு அறிவுடன் கூட உங்கள் முதலாளி சொன்னாலும் நீங்கள் வேலை பார்க்காதீங்க அது சவுதி அரேபியாவின் சட்ட விரோதமானது மற்றும் மீறல் தடுப்பு காவல் மற்றும் நாடு கடத்தலுக்கு தண்டிக்கப்படும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி யாராவது வந்து பண்ணும்போது மேபி பிடிச்சாங்க போலீஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அது சட்ட விரோதமானது சிறையில் வைப்போம் இல்லைன்னா நாடு கடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் செய்யாதீர்கள் தொழில் சங்கங்கள் மற்றும் சங்கங்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது நம்ம ஊரில் உள்ளது மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது சங்கங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னா சவுதி அரேபியாவில் வந்து சட்டவிரோதமானது இது கைது சிறைவாசம் மற்றும் நாடு கடத்தலுக்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா கைது பண்ணிடுவாங்க சிறையில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய நாட்டுக்கே வந்து திரும்பி அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த தகவல் சொல்லுது அதுக்கு அடுத்தபடியாக என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆவணத்திலும் அல்லது வெற்று கடிதத்திலும் அதில் எழுதப்பட்டவற்றை அறிந்து கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு ஆவணம் கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்து அதில் கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுங்க வெத்து பத்திரத்தில் எக்காரணத்து கொண்டு நீங்கள் வந்து கையெழுத்து போடாதீங்க இந்த அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி எதாவது கையெழுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் என்ன எழுதிருக்குன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடுறன்ற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக நான்காவது என்னென்னா உங்களுடைய பாஸ்போர்ட் அல்லது இக்காமா நகலை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அல்லது எங்கும் விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு தெரியாமல் யாராவது உங்களுடைய அடையாளத்தை தவறாக பயன்படுத்தலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் இக்காமாவை நகல் வந்து யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அது அப்படி கொடுத்து அதே மாதிரி எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க அதை மாதிரி மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இக்காமாவை வந்து யாராவது தப்பான வழியில் யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஆல்கஹால் மது அருந்துதல் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது எனவே இதை உட்கொள் அதை வந்து சா இது குடிக்கிறதோ இல்லைன்னா தயாரிக்கவோ விற்கவோ கூடாது அப்படி விற்றோம் அப்படினா கண்டிப்பா அது வந்து சிறைக்காவல் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது என்ன அப்படின்னா போதைப்பொருள் நுகர்வு போதைப்பொருள் எடுத்துக்கிறது அல்லது அந்த போதைப் பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி தப்புகள் பண்ணோம் அப்படின்னா சிறை தண்டனை மற்றும் இறப்பு உள்ளிட்ட தண்டனைகள் கடுமையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறை தண்டனை அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இறப்பு அப்படின்ற மாதிரி தூக்குத்தண்டனை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் ஒருபோதும் சவுதியை பற்றி எந்த ஒரு அவதூறான செய்தியோ இல்லை ஒரு ஏதாவது இதுவான செய்தியோ வந்து பகிரவோ லைக் பண்ணவோ கூடாது இது வந்து மதம் அல்லது சமூக உணர்த்தினருக்கு எதிரானவை அரசியல் அமைப்பு விமர்சிப்பதும் கூடாது என்று சவுதி அரேபியா வந்து இந்த இதில் சொல்லியிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா எட்டாவதாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் புகைப்படம் எடுத்தல் மற்றும் ஒரு முக்கியமான தலைப்பு எனவே வீ ஒரு முக்கியமான தலைப்புன்னு சொல்லியிருக்காங்க எனவே வீதிகள் பொது இடங்கள் பெண்கள் அரசு கட்டிடங்கள் தொழில்நுட்ப பகுதிகள் விமான நிலையங்கள் போலீஸ் சோதனை சாவடிகள் போன்றவற்றை எந்த ஒரு காரணத்துக்காக வந்து நீங்கள் வந்து புகைப்படம் எடுக்காதீர்கள் அல்லது வீடியோவும் எடுத்துட்டு அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து பதிவு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி பதிவு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை வழங்கப்படுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா சைபர் மற்றும் தனி உரிமை சட்டத்தை மீறுதல் சைபர் கிரைம் ஏதாவது பண்ணுறது ராஜ்ஜியத்தின் வேலை செய்வது தொடர்பான குற்றங்களின் வீடியோக்கோள் சமூக ஊடகங்களில் ஒருபோதும் பரவ வேண்டாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம இந்த வே இதில் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி இங்கே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோக்கோளை வந்து சமூக வலைதளங்களில் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து அதை பதிவு பதிவு ஏற்றம் செய்யக்கூடாது வந்து இங்கே உள்ள சவுதி இதில் வந்து குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உரிமை சட்டத்தை மீறுதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு சரியான தண்டனை அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அது பிடித்தாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை வழங்கப்படுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாவது உங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க உங்கள் முதலாளி தயார் இல்லை என்றால் வெளியேறும் விசாவில் உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவது நல்லது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய கஃபிலோ இல்லை கம்பெனியோ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய இக்காம வேலை இஸ் விசா வந்து எக்ஸ்பெரி ஆகும் போகும்போது இருக்கும்போது அதை வந்து ரினியூவல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸிட் வாங்கிட்டு உங்களுடைய நாட்டிற்கே சென்று விடுங்கள் அப்படின்ற மாதிரி சவுதி அரசாங்கம் வந்து இந்த பத்து இது வந்து தெரிவிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இது போன்ற வீடியோ உங்களை தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் நன்றி வணக்கம்